எனக்கு பொன்னாடை வைத்து கௌரவித்த சின்னப்பதிகளும் கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் எனதருமை தாய்மார்களுக்கும் நன்றி நன்றி கடந்த வணக்கம். இந்த சின்னப்பதிகளும் எனக்கு சொந்த ஊர் போன்றது. ஏனென்றால் இதில் இருக்கும் அனைத்து குடும்பத்தினரும் ஒவ்வொரு வகையிலும் எனக்கு சொந்தக்காரர்கள். மிகவும் இந்த மேடைக்கு வந்துவிட வேண்டும் என்று பெருமாசைப்பட்டவனில் நான் ஒருவன். அன்பு மச்சான் மலச்சாமி, என் மைத்துனர் பிரசிடண்ட் அவர்கள் மற்றும் மாப்பிளமார்கள் நிறைய பேர் ராமேஸ்வரத்தில் இருக்காங்க, என் தம்பிமார்கள் எல்லாரும் உங்களை நாங்கள் புதிய எழுத்து மேடையில்
நாங்கள் அரங்கேற்றி முடிச்ச உடனே சொன்ன வார்த்தை, புது எழுத்து மேடையில் நாங்கள் ஏற்றி தீருவோம், உங்களை நாங்கள் ஆட வச்சு பார்க்கணும் அப்படின்னாங்க. அது மாதிரி இன்னைக்கு ஏற்றி என்னை அழகு பார்த்த உங்களுக்கு நன்றி 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 கலந்த வணக்கம். உங்களை என்றும் மறவ மாட்டேன். எங்களால் முடிந்த வரைக்கும் சொற்குற்றம் பொற்குற்றம் எது இருந்தாலும் நீங்கள் எங்களை தங்கள் குழந்தை போல் பாய்த்து மன்னிக்க வேண்டும் என கதையை துவங்குகிறேன். இந்த நாடகத்துக்கு காவல் புரிந்து கொண்டிருக்கும் காவல் அதிகாரி அவர்களுக்கும், இந்த நாடக அமைப்பாளர் என் அன்பு தம்பி ஆப்பனூரைச் சேர்ந்த மிருதங்க வித்வான் ராஜேஷ் அவர்களுக்கும், எனது சார்பாகவும் எனது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி 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 கலந்த வணக்கம். உண்மையிலேயே மறுவில்ல
எனது தாயார் ஆறுமுகத்தம்மாள் என்னை தங்களிடம் கொடுத்து வளர்க்க சொல்லிக் கொடுத்தார்கள். அப்படித்தானே? இதற்காக கொடுத்தார்கள்.
என்னங்க எங்க தங்கச்சிமையே நீங்க உங்களை வந்து எங்ககிட்ட கொடுக்கும் போது நாங்க ஆட்டின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இருந்தும் மாமா அவர்களே, பெத்த தாயார் தன் குழந்தையை பிரித்து தன்னோட அண்ணனிடம் கொடுத்து